ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ட்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஆந்திரா ஸ்டைல்ல கோடி வேப்பிடு. இது வந்து ரொம்ப ஆந்திராங்கிறனாலேயே ரொம்ப காரமாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆக்சுவலி கோடி வேப்பிடு அப்படின்னா வந்து கோடினா கோழின்னு அர்த்தம், வேப்பிடு அப்படின்னா ட்ரை அப்படின்னு அர்த்தம். ஸோ கோடி வேப்பிடு அந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். ஓ, ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, நாலு பச்சை மிளகாய், நாலு வரமிளகாய், இது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி நார்மல் பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். இங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து மேலே கொட்டணும். இப்போது முந்திரி பருப்பு வறுக்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கன்லேயே எண்ணெய் இருக்கும், ஸோ அதுவே போதும். இதில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதை மேலே கொட்டிடலாம். இப்போ முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கன் மேலே மட்டும்தான் இருக்கணும், கீழே தனியாக எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பராக நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் கோடி வேப்பிடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கார சாரமாக உப்பாக்கு சுது. டேஸ்டாக இருக்கு, வேற லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நல்லா ட்ரையாக இருக்கனால அந்த மசாலா வந்து வேறு எங்கேயுமே போகலை. கிரேவிலாம் பண்ணால் சிக்கன் வந்து தனியாக இருக்கும், அந்த கிரேவி தனியாக போயிடும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த எல்லா மசாலாவும் சிக்கன் மேலே மட்டும்தான் இருக்குது. அந்த சில்லி சிக்கன் எப்படி தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆந்திரானா ரொம்ப காரம், ரொம்ப இதாக இருக்கும் அப்படிலாம் இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த முந்திரி பருப்போட சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.